சலார் வசூல் பண்ண தரமான சம்பவம் காட் பிரபாஸ் என்ன விஜய் நம்பர் ஒன் கிடையாதா அப்படின்னு சொல்லி ஷாக்காக வேணா என்ன விஷயம் அப்படிங்கறத பார்க்கலாம் இந்த வருஷம் ரிலீஸ் ஆன படங்கள்லயே அதிக வசூல் பண்ண படமா ஆக்டர் விஜய் நடிச்ச லியோ படம் ஃபர்ஸ்டே வசூல் சாதனை படிச்சிருந்துச்சு அது மட்டும் இல்லாம இந்த வருஷம் சவுத் இந்தியனில் அதிக வசூல் ஈட்டின படமாவும் லியோதான் இருந்துச்சு ஆனா இப்ப அந்த ரெண்டு சாதனையுமே ஆக்டர் பிரபாஸ் தன்னோட சலார் படம் மூலமா துவம்சம் பண்ணியிருக்கேன் லோகேஷ் கனகராஜ் டேரக்ஷனில் விஜய் நடித்த லியோ படத்துக்கு நெகட்டிவ் ரெஸ்பான்ஸ் தான் வந்திருந்துச்சு ஆனாலும் அந்த படம் ஆறுநூறு கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணியிருந்துச்சு ஃபர்ஸ்ட் டே அதிகபட்சமாக நூற்று நாற்பத்தெட்டு கோடி ரூபாய் மேலே வசூல் பண்ணி ஜான் படத்தோட ஃபர்ஸ்ட் டே வசூலை முறியடிச்சு நம்பர் ஒன் இடத்தையும் லியோ பிடிச்சிருந்துச்சு சோலோவா ரிலீஸ் ஆகி இந்த படம் இப்படி ஒரு சாதனையை படுத்தி இருந்துருச்சு இப்போ பாலிவுட் படமான டங்கி படத்தோட நேருக்கு நேர் மோதன பிரபாஸோட சலார் படம் உலகம் ஃபுல்லாக அதிகபட்சமாக நூற்றி அறுபத்தஞ்சுல இருந்து நூற்றி எழுபத்தஞ்சு கோடி வரைக்கும் ஃபர்ஸ்ட் டே வசூல் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பாக்ஸ் ஆஃபீஸ் ப்ரடிக்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க ஸோ இந்த வருஷம் தென்னிந்தியாவோட நம்பர் ஒன் பாக்ஸ் ஆஃபீஸ் மன்னராக ஆக்டர் விஜய் இருந்து வந்த நிலையில அவரோட அவர் செகண்ட் பிளேஸ்க்கு தள்ளியிருக்காரு ஆக்டர் பிரபாஸ் பிரசாந்த் நீல் டெரக்ஷனில் பிரபாஸ் பிருத்விராஜ் ஸ்ருத்திஹாசன் ஜெகபதி பாபு ஈஸ்வரி ராவ் பாபி சிம்மா மைன் கோபி ஷேயா பலர் நடிச்சிருக்கிற சலார் படம் ஃபர்ஸ்ட் டேல இப்படி ஒரு அதிரடி சாதனை படிச்சு ஃபர்ஸ்ட் டே வசூலில் இந்த வருஷம் தட்ட ரெக்கார்டு ஓபனிங் பண்ணமா மாறி இருக்கு ஸோ இன்னைக்கு ஈவினிங் இது தொடர்பாக அஃபிஷியலான அப்டேட்டை ஹோம்லே ஃபிலிம்ஸ் நிறுவனம் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது பாகுபலி படத்துக்கு அப்புறமா ஆக்டர் பிரபாஸ் நடிச்சுட்டு வந்தால் சாஹோ ராதேஷ்யாம் இந்த வருஷம் ரிலீஸ் ஆன ஆதி எல்லா படங்களுமே தொடர்ந்து விமர்சன ரீதியாகவும் சரி வசூல் ரீதியாகவும் சரி சம் ஆஃப் தான் இது எல்லாமே கடந்த நிலையில் கூட சலார் படம் வசூல் ரீதியாக ரொம்ப பெரிய வெற்றி படமாக தான் எக்ஸ்பெக்ட் பண்ணப்பட்டு இருக்கு சலார் படத்துக்கும் நெகட்டிவ் விமர்சனங்கள் தான் வந்துட்டு இருக்கு ஸோ ஃபர்ஸ்ட் வீக்கு அப்புறமா தான் வசூலில் ரொம்ப பெரிய அடிவழ வாய்ப்பு இருக்கிறதா பாக்ஸ் ஆஃபீஸ் நிபுணர்கள்லாம் சொல்கிறாங்க ஆனால் பிரபாச படத்தில் பத்திர நாற்காலி மாதிரி பிரசாந்த் நீல் காட்டியிருக்க அவரோட ஃபேன்ஸ் படத்தை டெய்லி போய் பார்க்கறதுக்கு பாகுபலி அவரோட ஃபேன்ஸ் படத்தை டெய்லி போய் பார்த்து பாகுபலி படம் மாதிரி பிரம்மாண்ட வெற்றியை சாத்தியமாக்குவாங்க அப்படின்ற வாய்ப்பு இருக்கிறதா தான் சொல்றாங்க ஸோ இந்த படத்தோட வெற்றியை பொறுத்து தான் சலார் படத்தோட செகண்ட் பார்ட் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிறது நோட் பண்ண வேண்டிய விஷயம் ஆக்டர் பிரபாஸ் அடுத்ததான் மாருதி படத்தில் நடிச்சுட்டு இருக்காரு சலார் படம் ரொம்ப பெரிய வெற்றி அடைஞ்சு ஆயிரம் கோடிக்கும் அதிகமாக வசூல் பண்ணா சலார் படத்தோட செகண்ட் பார்ட் உருவாகும் அப்படின்னு தெரியுது அது மட்டும் இல்லாமல் பிரசாந்த் நீல் எஷ் நடிப்புல கேஜி தேர்ட் பார்ட்டியும் எப்ப உருவாக்குவார் அப்படின்னு அப்படின்னு அவளோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நிர்மலா சீதாராமன் அப்பன் வீட்டு பணத்தை கேட்கல வழக்கமான ஸ்டைலில் அலர்விட்ட உதயநிதி நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனின் மரியாதைக்குரிய அப்பா வீட்டு பணத்தை கேட்கவில்லை என்று உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் மத்திய இணையமைச்சர் ராஜீவ் சந்திரசேகர் வெள்ள பாதிப்பு தொடர்பாக ஆய்வு செய்ய சென்னை வந்திருந்தபோது சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது செய்தியாளர்கள் வெள்ள நிவாரணம் எழுப்பிய கேள்விக்கு கேட்டதும் கொடுப்பதற்கு ஏடிஎம் ஒன்றும் கிடையாது என்று பதிலளித்திருந்தார் இதுகுறித்து விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேசுகையில் நாங்கள் என்ன அவர்கள் அப்பா வீட்டு காசியாக கேட்கிறோம் மக்கள் கொடுத்த வரிப்பணத்தை தான் கேட்கிறோம் என்று கூறியிருந்தார் இது தொடர்பாக நேற்று டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனிடம் கேள்வி எழுப்பப்பட்டது இதற்கு பதிலளித்த அவர் அவருடைய பாஷை அப்படித்தான் சனாதனம் பற்றி பேசும்போது கூட நாங்கள் அழிக்க வரவில்லை ஒழிக்க வந்திருக்கிறோம் என்றார் அவங்க அப்ப பணமா என்று கேட்கிற